எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டி தூக்கம் குட்டி தூக்கம்னா என்ன எவ்வளோ நேரம் போனால் குட்டி தூக்கம் அதை எஃபெக்டிவாக எப்படி தூங்குறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலிங் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும் பொதுவாக மதிய நேரத்துல அப்படியே ஒரு தூக்கம் வரும் தூங்கலாமே அப்படின்னு தோணும் அதுக்கு தான் அந்த தூக்கம் வருது இல்லையா போய் நம்ம சில பேர் என்ன பண்ணாங்க போய் படுப்பாங்க சில பேர் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஏஞ்சி வந்துடுவாங்க சில பேர் படுப்பாங்க மூணு மணி நேரம் தூங்கிடுவாங்க உண்மையிலே தூக்கம் வந்தா தூங்கலாமா வேணாமா அப்படிலாம் பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் தூக்கம் வந்தா தூங்குங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா எப்படி தூங்கணும்னா குட்டியாக தான் தூக்கணும் குட்டி தூக்கம் அதுக்கு பேர் தான் தான் இதுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் குட்டி தூக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதிகபட்சம் நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் தூங்கலாம் அதுக்கு மேலே தூங்கக்கூடாது நீங்க அதாவது முப்பது நிமிஷம் ஜீரோலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் தூங்கினீங்கன்னு வச்சுக்கலாம் தூங்கி ஏன்ச்சிங்கன்னா நீங்க ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க உங்களோட மெமரி பவர் வந்து அதிகமாகும் அடுத்தது உங்கள் கிரியேட்டிவிட்டி அதிகமாகும் நீங்க முப்பது பதில் அரை மணி நேரத்துக்கு பதில் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் தூங்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்க ஏஞ்சிங்கன்னா என்ன ஆகும் ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு என்ன என்ன தெரியும் அப்படி ரொம்ப சோம்பலாக இருப்பீங்க ஆனால் முடிவு எடுக்கிற திறன் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால் ஒரு மணி நேரம் தூங்காதீங்க தூங்குறது எப்போதும் முப்பது நிமிஷத்துக்குள்ள தூங்கணும் அடுத்தது சப்போஸ் அறுவிலேருந்து தொண்ணூறு நிமிஷம் தூங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இப்படி நீங்கள் ஒரு ஒன்றரை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தூங்கினாலும் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும் இப்போ இந்த தொண்ணூறு நிமிஷம் நீங்கள் தூங்கினீங்கன்னா பெரும்பாலும் என்ன பண்ணுவீங்க நீங்கள் டீப் ஸ்லீப் ஸ்டேஜ்க்கு போயிடுவோம் நான் ஏற்கனவே சொன்னேன் டீப் ஸ்லீப் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு நேரம் நீங்கள் டீப் ஸ்லிப் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டீங்க ஏன்னா டீப் ஸ்லிப் நீங்கள் ஆல்ரெடி போனதுனால மறுபடியும் நீங்கள் ராத்திரி நேர்த்தா தூக்கம் வராது கண்டிப்பாக தூங்கவே முடியாது போல அப்போ என்ன ஆகும் நீங்கள் எப்போதும் ஒரு பத்து மணிக்கு படுக்கிறவங்க பதினொன்று பதினொன்றரை பன்னெண்டு அப்போ அது வரைக்கும் இருக்கப்ப என்ன பண்ணுவீங்க ரச்சி எடுத்து சாப்பிடுவீங்க வெயிட் ஏறும் இது தேவையில்லாத அடுத்த ப்ராப்ளத்தை கொண்டு வந்துடும் ஸோ அப்ப நம்ம குட்டி தூக்கங்கிறது இருபது நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் இருபது நிமிஷம்னு வச்சுக்கிங்க அது எப்படி இருபது நிமிஷம் நான் ஏந்திரிக்க முடியும் அலாரம் வச்சுக்கிறதா அப்படின்னு அலாரம் வச்சு எழுந்திரிக்கிறனால ஓகே ஆனா சொன்னது அலாரம் வந்து உங்க பக்கத்துல வச்சிருக்க கூடாது தூரத்துல நீங்க போய் ஏஞ்சி போய் ஆஃப் பண்ணுற பேர் இருக்கிற இடத்துல வைக்கணும் இல்லைன்னா இன்னும் ஒரு காஃபி நேப் காஃபி தூக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது என்னன்னா நீங்க தூக்கம் அப்படி வருதுன்னு வச்சிக்கலாம் ஒரு காஃபி போட்டு குடிச்சிருங்க இந்த காஃபி உள்ள போன காஃபி வேலை செய்யறதுக்கு இது ஒரு நிமிஷம் ஆகும் நீங்க தூங்கிட்டு உங்களை அறியாம நீங்க தூங்கினா கூட காஃபி வந்து உங்களை எழுப்பி விட்ரும் குட்டி தூக்குதல் கிடைக்கிற எல்லா நன்மையும் உங்க உடம்புக்கு கிடைச்சிரும் அப்புறம் நீங்கள் ஏஞ்சி உங்களோட புத்துணர்ச்சியோடு நீங்க உங்க வேலையெல்லாம் செய்யலாம் ஸோ அதனால வந்து மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்க வந்துச்சுன்னா ஐயோ தூங்கக்கூடாது தூங்கினா நம்ம நைட்டு தூங்க மாட்டோம்னு நினைக்காதீங்க நீங்க முப்பது நிமிஷத்துக்குள்ள தூங்குனீங்கன்னா உங்களுக்கு நைட்டு எப்போதும் போல நீங்க பத்து மணிக்குன்னா பத்து மணிக்கு தூங்குவீங்க எப்ப நீங்க உங்களுக்கு தூக்க வரனா அறுபது நிமிஷத்துக்கு மேல நீங்க டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ராத்திரி நேரத்தில் தூக்கம் வராது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க